தமிழ் வேந்தன் உங்களிடமிருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம். 2 வருடங்கள் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து 75% திட்டங்களை நிறைவேற்றிவிட்டோம் சொல்லி ஒரு அமைச்சர் பேசுகிறார். ஆனால் இப்பையும் செவிலியர்களில் தொடங்கி பகுதி நேர ஆசிரியர்கள் வரைக்கும் போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. என்ன அப்படி 75% திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க? வேட்டி சேலை கூட கொடுக்கல பொங்கல் விழாவுக்கு. பொங்கல் விழாவுக்கு கரும்பு கொடுக்கலன்னு ஆரம்பிச்சிங்க, கரும்பு கொடுத்தாச்சு. திமுக மீது வந்து உங்களுக்கு இப்படி ஒரு தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி நடக்கிறதே உங்களால் யாராலுமே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இவரை அவங்க தனிப்பெரும்பான்மையாக எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கவுங்க ஒரு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு கோர்ட்லேயும் அங்கே எங்கேயும் கலவரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க பாட்டுக்கு போகிறாங்க, தொகுதிக்கு போகிறாங்க, தொண்டர்களுக்கு போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. குவட்டாக ஸ்மூத்தாக ஒரு ஆட்சி பண்ணுறாங்கங்கிற ஃபஸ்ட்டு எரிச்சல். உங்கள் கட்சிக்காரங்க தானே வர்றது எல்லாருமே கூட்டத்துக்கு, அவங்க எப்படி போராட்டம் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க? இல்லை, நீங்கள் சொன்ன இப்போ செவிலியர்கள் போராட்டமெல்லாம் முடித்து வைக்கப்பட்டு அவங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கியாச்சு. ஆனால் நீங்கள் வந்து அவங்க இன்னும் போராடுறாங்கன்னு சொல்கிறது வந்து செவிலியர்கள் போராட்டம் முடிஞ்சு போச்சு, ஓகேவா? அது மக்கள் நல்வாழ்வுத்துறை இல்லை, வேலைவாய்ப்பு வழங்கலை, மாற்று வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யலாம்னு அமைச்சர் உறுதி கொடுத்துருக்காரு. வேலைவாய்ப்பு வழங்கலை. 1301 பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து முறையற்று போட்டதுன்னு அது டிக்ளரேஷனே இருக்குது. அந்த அவங்க போட்ட எடுத்த எடுப்பே தவறு. அது கோவிட்ல ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரைட்டு அப்படின்னு திருப்பி அதில் வேலைக்கு வந்தவங்களுக்கு 14,000 + 4,000 = 18,000 சம்பளம் கொடுத்து அவங்கவுங்க சொந்த ஊர்களில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அவங்கள அனுப்பிச்சி வச்சு எடுத்தது அவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்கள வஞ்சிக்கிறதோ, ஒரு செவிலியர்கள் வந்து கொரோனா நேரத்தில் அவங்க ஒர்க் பண்ணதை வந்து நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணியோ அதை இன்சல்ட் பண்ணவே இல்லை, அவங்கள சொந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அடுத்து எம்ஆர்பி எக்ஸாம் கண்டஸ்ட் பண்ணக்குள்ளே அவங்க பரீட்சை எழுதிட்டு உள்ளே வந்துக்க போகிறாங்க. இது அவங்களுடைய இது 128 சித்த மருத்துவ பணியும் போட்டாச்சு, ஓகேவா? 1221 மருத்துவர்களுக்கு பணி ஆணை கொடுத்துருக்காங்க, கோர்ட்டு கேஸ் போட்டவங்கள தவிர, மதுரையில் கோர்ட்டு கேஸ் பெண்டிங் நிற்கிறவங்கள தவிர. இதுதான் அதில் எடுக்கப்பட்ட ஒரு விடயம். அடுத்தது இவங்களுக்கு 34% அகவலைப்படி கொடுத்தாச்சு, அவங்களும் அதுவும் போராடலை. அதாவது இப்போ வந்து ஒரு ஆட்சியை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்சிங்கிறது எல்லாருக்குமான ஆட்சி. நீங்கள் வந்து இவங்கள மட்டுமே பார்த்தீங்களா, அவங்கள மட்டுமே பார்த்தீங்களா, அவங்களுக்கு செஞ்சீங்களா, இவங்களுக்கு செஞ்சீங்களாங்கிறது இது வந்து அப்படி இல்லை, எல்லாருக்குமான ஆட்சி தானே. பாதிக்கப்பட்டவனும் இந்த நாட்டில் தான் இருக்கான், கொலை செஞ்சவனும் இந்த நாட்டில் தான் இருக்கான், கொலை உண்டவனும் இந்த நாட்டில் தான் இருக்கான். ரெண்டு பேருக்கு கோர்ட் எப்படி காமனாக இருக்குது? ஒரே நல்ல சார்பாக எதுவும் செய்ய முடியாது, ஒரே நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. இப்போ வந்து இவங்க வந்து இப்போ வந்து நிதிச்சுமை 5.5 லட்சம் கோடி ரூபா கடன், இது எல்லாம் 1.5 லட்சம் கோடி ரூபா ஈபியில் உள்ள கடன், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. 1 வருஷம் தீவிர கொரோனாவிலேருந்து வெளியில் வந்து அரசு வந்து வெள்ளத்தில் 1 வருஷம் நிற்கிது. இந்த வருடம் மழை நீரை மிக அருமையாக ஹேண்டில் பண்ணது திராவிட முன்னேற்ற கழக அரசு தாங்கிறது நான் சொல்கிறேன். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத தட்ஸ் மை கருத்து. என்னட்டு தான் நீ கருத்து கேட்டீங்க. தேர்தல் வாக்குறுதியில் சென்னை வந்து வெள்ளம் புகாத அளவுக்கு மேம்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. 2 நாள் பெஞ்ச மழைக்கு நம்ம காட்சிகளில் பார்த்தோம்ல தமிழ்வந்தன் சார், அங்கே நடந்தது சிவில் ஒர்க்கு. இப்போ மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒர்க் நடக்குது, ஏன் இன்னொரு ட்ரெயினே விடலைன்னு சொல்ல முடியாது. சிவில் ஒர்க்குங்கிறது பர்மனண்ட்டாக கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயம். இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ணாங்கிறது என்னுடைய பார்வை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியெல்லாம் தண்ணி நிற்கும், ஆனால் அந்த வாட்டி தண்ணி இல்லை. ஆங்கொன்றும் மீங்கொன்றும் சின்ன ட்ரைனேஜ் அடைச்சிருக்கும், டிச்சு அடைச்சிருக்கும், அதை உடனே கேமரா பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் பார் தண்ணி நிற்கிது, இதில் பார் தண்ணி நிற்கிதுன்னா இது வந்து அரசை, இது வந்து பாலிடிக்ஸ் வேறு, மக்களை ஆள்வது வேறு. சின்ன சின்ன விஷயங்களை பூதாகாரம், ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் சுட்டி காட்டுறீங்கன்னா அதில் ஒர்த்தபுள் கமெண்ட் தான் ரைட்டு. இங்கே தண்ணி நிற்கிது, அங்கே தண்ணி நிற்கிது, அவன் சண்டை போட்டான். இன்றைக்கி ஒரு சின்ன இதாக சொல்கிறேன், ஒரு பேக்கரியில் வந்து ஒரு ரவுடி போதையை போட்டு கஜ்ஜாவை குடிச்சிட்டு கத்தியால் அந்த கிளாஸ் எல்லாம் வெட்டுறான். வீடியோ வந்திருக்கு, வலைவழியில் பாருங்கள், செய்திகளில் இருக்குது. இது உடனே ஒரு அரசு எப்படி பண்ணுது அப்படின்னா, எப்படி நீங்கள் இதை எப்படி எப்படி மேட்ச் பண்ணுறீங்க? ஒரு குறை சொல்லுங்கள், அது ஒரு நிதானமாக நடந்துச்சு, இல்லை போலீஸு பயாஸ் இருந்தான், ஸ்டெப் எடுக்கலை, எஸ்பி பயாஸ் இருந்தான். எல்லா இடத்துலையும் கடைநிலை காவலர்கள் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் சரியாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கேன், நிறைய ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு செய்ய முடியாது. ஒரு இன்றைக்கி ஒரு காவலர் வந்து சூசைட் பண்ணிட்டாரா என்னென்னு தெரியல. இங்கே உடனே அரசாங்கம் சரியாக எப்படி என்ன அது மேட்சிங் எனக்கு புரியல. அது எப்படி உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி அவங்களை குறை சொல்ல முடியும்? ஒரு கலவரம் நடக்குது, கலவரம் நடந்தோன்னா அதை வந்து எந்த விதமான ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கன்னியாமுதூர் கரவலத்தை கலவரத்தை மிக அருமையாக ஹேண்டில் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் சொல்லுவேன். போன முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே விஷயங்கள்லாம் திமுக குற்றம் சாட்டுது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு கன்னியாமுதூரில் இதையா நீங்கள் ஒரு காவலர் வந்து ஐஜி அவர் செந்தில்குமார், அவர் 2 கால் 2 பிளந்துருந்தது, அவர்கிட்ட துப்பாக்கி இருக்குது, 18 ரவுண்ட் இருக்கு, சுட்டுட்டு அப்புறம் கணக்கு கொடுக்கலாம். இதே நடந்துச்சா இல்லை ஸ்டெர்லைட்டில் உங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில், இது எடப்பாடி பழனிசாமி என்ன ஆட்சியில் நடந்துச்சு இல்லை? அதே கனியாமூர் பள்ளி விவகாரத்தில் தான் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்னு சொல்லப்பட்டது. இன்டெலிஜென்ட் யார்கிட்ட இருக்குது? தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குது. இன்டெலிஜென்ட் யாரோட ஃபெயிலியர்? இன்டெலிஜென்ட் ஃபெயிலியருங்கிறது நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பப்ளிக் உயிர் சேதம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன்.
அதே நீங்கள் தானே கிளப்புனீங்க, அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க, என்னென்னமோ செய்திகள். ஆனால் உன் கடைசியாக நிலவரம் என்னவாக வந்துச்சு? அது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் தான் ஒரே நாளில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே நடந்ததெல்லாம் கற்பழிப்புலாம் கிடையாது, கொலையெல்லாம் கிடையாது, போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று பழனிசாமி அண்ணன் சொன்னதை நினைவு கூறுகிறீர்களா? 13 பேரை காக்கா குருவியை சுட்டுப்புட்டு அருணா ஜெகதீஷ் ஆணையத்தை பார்த்தீங்கல்ல, மனித வேட்டை நடந்திருக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு நீதிபதி சும்மாவாக கொடுப்பாங்க? தொண்டையில் தொண்டையில் பார்த்து சுட்டுப்புட்டு நான் டிவிலாம் பார்த்தேன்னு எவ்வளோ ஒரு அலட்சியம், எவ்வளோ ஒரு அந்த பதில் நல்ல பதிலாக, அது ஒரு முதல்வர் சொல்கிற பதிலாக. ஒரு கலவரம் நடந்திருக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன், இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சோன்னு அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுதான் செய்ய முடியும் ஒரு அரசு. தடக்கு பிடக்கணும், அதாவது ஐயா வெறுங்கையை வச்சுருக்கோம் எப்படி ஒன்றுமோ சொல்லிட்டலாம், கையில் கரண்டில் என்ன வச்சுருக்கோம் பார்த்தான் சொல்லட்டணும், இங்கே கம்மியாக இருக்கவன் என்ன ஒன்றுமோ பேசலாம், மண்டை அதிகமாக இருக்கவன் பொறுமையாக தான் பேசுவான், ஒரு விஷயத்தை பொறுமையாக அனலைஸ் பண்ணி சொல்லணும். டக்குன்னு டிவியில் பார்த்தோன்னா சொன்னால் முடிஞ்சு போச்சா? சொல்லுங்கள். சரி, தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கும் போது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வாக்குறுதி அறிவிச்சிருப்பீங்க இல்லையா? நிச்சயமாக இல்லை. அதில் என்ன இருக்குது? ஒரு 500 பக்கத்துக்கிட்ட உங்கள் தேர்தல் வாக்குறுதி இருக்குது, சரிங்களா? பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு மக்களுக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுலேருந்து, பலர் தங்களுடைய இடைக்கால ஊதியத்தை அதிகரிக்கிறதுலேருந்து, பலர் தங்களுடைய வேலையை நிரந்தரமாக்குவதிலிருந்து, இது எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? குறிப்பாக நீட்டு விளக்கு. நீட்டு விளக்கு தனியாக அது கமிஷன் போட்டிருக்காங்க, ஓகேவா? உடனே நீட்டு, அது ஒரே ஒரு ஆட்சி காலத்திலே கமிஷன் இருந்துச்சு சார். இந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணீங்க? ஒரு ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஓகேவா? நான் வெளிப்படை நானே சொல்கிறேன், எந்த இதாக இருந்தாலும் தாலிக்கு தங்க கொடுத்தீங்களா, நீட்டை விளக்கிட்டீங்களா, இப்படின்னு டேரக்டா டேரக்ட் 4-5 இல்ல 10-15 இப்ப சுட்டி காட்டலாம். முக்கியமான திட்டங்கள்ல 10-15 எங்கிட்ட இருக்கு, நான் சுட்டி காட்டுறேன், அதுல நீங்க நிறைவேற்றீங்களா இல்லையான்றத நீங்க உறுதிப்படுத்த முடியுமா? சில விடயங்களுக்கு நியாயமான பதிலே இருக்கு, ஓகேவா? நான் எப்படி நீட்டை விளக்கிட்டா நான் உடனே விளக்கிடுறேன்லாம் சொல்லல, ஓகேவா? அது முறைப்படியே அவங்க செய்வாங்க, அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு, அது தனியாக ஆணையம் போட்டிருக்காங்க. ஆணையம் இவங்க அணைச்சது தான், அவன் ஏற்கனவே ஆணையம் அமைக்கல, இவங்களோட ஆணையம் தான் அது, அது போயிட்டுருக்கு, அதெல்லாம் முடிச்சு வரும், ஓகேவா? இது இது வந்து தாலிக்கு தங்கம், அதுக்கு வந்து அதோட மாற்றுங்கிறத விட அதை விட உயர்வான ஒரு திட்டம் இவங்க கொடுத்தாங்க. இது மேல்நிலை படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் அதை கொடுத்தது வந்து உண்மையிலே சொல்கிறேன். அந்த நான் படிக்கக்குள்ளெல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பேன், நீங்களே என்னாச்சு? கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார், கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிதிச்சுமை இருக்குது, அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இதில் ஓஏபின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக பணம் போயிட்டுருக்கு, குடும்பத்தை இது எந்த இதுதான் இந்த விளக்கம், குடும்ப தலைவிக்குன்னு தானே சொன்னாங்க. அப்போ ரேஷன் கார்டில் யார் லீடர்ஷிப் கெப்பாசிட்டியில் இருக்கோ அந்த லேடிஸ் தான் கொடுக்க முடியும், அனைவருக்கும் நான் சொல்கிறாங்க, குடும்ப தலைவிக்கு கொடுப்பாங்க, அது கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஏன் இப்போ ஷார்ட்டேஜ் ஆகிறதையும் சேர்த்து கொடுத்தா இப்போ என்ன, ஒரு அரசு நினச்சா கொடுத்துடலாம் தானே? இப்போ 2-24 மாசத்துக்கு ஷார்ட்டேஜு, 2,40,000 சேர்த்து போட்டு கொடுக்குறனால கொடுக்கலாம் தானே? நான் கிடையாது கவர்மெண்ட்டு, நான் கவர்மெண்ட் ஃபேவரட்டாக சொல்கிறேன், அது ஒரு கவர்மெண்ட் நினச்சா செய்ய போகுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச லிட்ரலி நாலேஜில் இது வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட். ஒன்று கொடுத்த வாக்குறுதி அனைத்தையுமே நிறைவேற்றிருக்காங்கன்றீங்க. முதல் விஷயம் இலவச பெண்களுக்கு, அதை விட இலவசம்னு கிளம்பிடுவாங்க, இலவசன்ட்டார் பேச்சாளர் அப்படின்னு, அதுனா விலையில்லா பயணச்சீட்டு தானே, விலையில்லா பயணச்சீட்டு. அதில் எத்தனை அவமானம், ஓசி பயணச்சீட்டு, ஓசியில் போகிறீங்க, கொடுத்துட்டு எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க மக்களை? இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு கடைமட்ட ஒரு தொண்டன் வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து அதை அரசே செஞ்சதாக பொருள் எடுத்தாங்க. சார் அமைச்சர் சார், கடைமட்ட தொண்டன் வட்டார வழக்கு அமைச்சர் சார், அவரை சொல்ல ஒரு மாநிலத்தில் ஒரு துறையை வச்சு நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க பொன்முடி? என்ன அது வட்டார வழக்கில் சொன்னது யதார்த்தமாக சொல்கிறது தான், ஓசியில் போனான்னு சொன்னதை அப்படியே திருச்சி அவரோட கட்சாட்டை திருப்பி 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 போட்டு அந்த வாயெல்லாம் இழுக்க வச்சு எட்டிங் ஒட்டிங் பண்ணி நீங்கள் வெளியிடுறீங்க. அது இப்போ அவர் சொன்னது அவர் மறுக்கலையே, நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? சரிம்மா தப்புதாம்மா, நான் சொன்னது நான் வந்து சொல்லலேன்னு மறுக்க முடியாதுல்ல, ஏன்னா எல்லா வீடியோ பதிவாயிருச்சு, இதுக்கு மேலே நான் சொல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால சொல்லி தான் அப்படி இல்லை. அன்னைக்கு ஒரு டிபேட் பார்த்தேன், ஒரு தனியார் தொலைக்காட்சியில் எடுத்திருந்தார், ஒரு வீடியோ காமிக்கிறாரு, ஒரு ஒரு முதல்வர் ஒரு ஒரு அம்மா காலில் வந்து விழுந்து ப்ரைஸ் வாங்குறத பார்த்தோம். அது பார்த்திங்கல்ல அந்த அந்த இது இவ்வளோ உயரத்தில் இருக்குது, இது டேபிள் இவ்வளோ உயரத்தில் இருக்குது, இது இவ்வளோ கம்மியாக இருக்குது, அது இவர் உழவே இல்லை தவழ்ந்தது மாதிரி காமிக்கிறீங்களா? அவரே சொல்கிறாரு அண்ணாதிமுகவில் உள்ளவர் தான் அவரும், அதுமாரி மறுத்தா பேசிகிட்டு இருக்கோம். நடந்த நிகழ்வு என்ன? சரி இவ்வளவு நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே, ஏன் அந்த அண்ணாதிமுக மேலே உங்களுக்கு எந்த கோபமே இல்லையா? எந்த விதமான காழ்ப்புணர்வு, எந்த கான்ட்ரவர்சியும்? சார் அதெல்லாம் தாண்டி தானே தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. இல்லை இல்லை இல்லை, தேர்தலுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக இந்த ஆட்சியில் இப்படிலாம் இருந்துச்சு, எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடக்க போகுதுங்க, உங்களுக்கு இதாங்க தேர்தல் வாக்குறுதி, நீங்கள் சொல்லி சொல்லி கொடுத்த வாக்குறுதி தான் மக்கள் இப்போ கேட்குறாங்க. படுகொலை சொல்லி கொடுத்தீங்களே என்ன கேட்குறாங்க? படுகொலை பின்னாடி பாஜக பின்னாடி போகாமல் திராணியோட ஒரு அரசு நடக்கிறதா நான் சொல்கிறேன். எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் மதத்து பின்னாடியோ கடவுளை வச்சு மூட பழக்க வழக்கம் செய்தோ
ஒரு பசுமாட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுற கட்சி பின்னாடி இந்த கட்சி இல்லை. திராவிட மாடல் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜகவை எதிர்த்துட்டு ஆளுங்கட்சியான ஆதரிக்கிற சூழ்நிலை பார்க்க முடியுது. டெல்லிக்கு இங்கிருந்து போகக்கூடியதும் டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடியதெல்லாம் காட்சிகளை பார்க்க சரி ஓகே. உங்களுடைய நிறையாளர் இருங்க இருங்க, இது ரொம்ப தவறான குற்றச்சாட்டை நான் கடந்து போக முடியும். இதுக்கு முழு நேரமாக இருந்தால் நான் விளக்கம் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஆர்என் ரவி அணி ஓட விட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல வைக்குது, இணக்கம் ஆயிட்டுனா என்ன அர்த்தம்? 38 எம்பி இருக்குங்க, என்ன பண்ணிருக்கீங்க 2 வருஷத்துல? ஒரு விஷயத்தை சொல்லுங்க, 39 ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுங்க. 39 பேர் எம்பிங்க இருக்குறீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணல இன்னைக்கு வரைக்கும்? மத்திய அரசு பயப்படுது, தமிழ்நாடு அரசுக்கு பயந்து செயல்படுறாங்கன்னா என்ன காரணம்னா நம்ம கொடுத்தது தான். இந்த 39 தொகுதி எப்படி வந்ததுன்னு தெரியணும்ல. நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ ஹாட்ரிக் அடித்து 2வது வாட்டியும் ஆட்சியில் வந்தோம்னு பெருமை அடிச்சிங்கல்ல, அப்போ வந்தது தானே இந்த 39 பாண்டிச்சேரி சேர்த்து சொல்கிறேன். அப்போ உங்களோட ஆட்சி எந்த லெவலில் நீச்சியில் இருந்துச்சு, பீச்சில் இருந்துச்சு, இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அப்போ என்ன திமுக மேனிஃபெஸ்டோ கொடுத்துச்சா நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு? எம்பி எலெக்ஷனில் அதுதான் உங்கள் கதை. நீங்கள் தான் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரே ஒரு தொகுதி ஈரோடு எலெக்ஷனு, அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க ஜெயிச்சிருவாங்க. எங்கே எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக தோல்வியை ஒத்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஜெயிச்சுக்குவாங்க. இது என்ன பேச்சுது? அப்ப அன்னைக்கு நடக்கட்டும், நான் முடிஞ்சதுக்கப்புறம் முடிவு. நான் இதுக்கு வீரவசனமே இருக்கு, 39 தொகுதி அன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கலாம் ஜெயிச்சுது. பாஜகவோடு கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க பாருங்க, மோடியா குஜராத்தோட மோடியா தமிழ்நாட்டில் லேடியான்னு கேட்டாங்கன்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவோட ஆன்மா கூட அவங்களை மன்னிக்காது. அவங்க போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இல்லையா அவங்க ஏங்க திமுகவை நீங்கள் வந்து குறை சொல்றீங்க. ஆட்சியில் குறைகள் இருக்கும், அதை சரி பண்ணுறது ஆட்சியோட வேலை. நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து சுட்டி காட்டினீங்கன்னா அதில் குறைகள் எடுத்துவாங்க. ஆனால் திமுக யாருக்கும் துரோகம் பண்ணியெல்லாம் ஆட்சி நடத்தலை. சரி, இப்படியே அவங்க ஆட்சி முதற்கட்ட கருத்தாக இருந்தாங்க.